ஒரு நாள் வந்து நான் காலையில எழுந்து பார்க்கும்போது அப்பா பக்கத்துல இல்ல. சாயங்காலம் வரும்போது அழுதுட்டே வந்தாங்க. நான் கேட்டேன், ஏன் இப்ப அழுதுட்டே வரீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்க அப்பா சொன்னாங்க, உன்னை வந்து இந்த ஸ்கூல்ல ஃபார்ம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அப்பா அழுகாதீங்க, நம்ம இந்த ஸ்கூல்ல சேரல நம்ம அழுக கூடாது, அவங்கதான் நான் இந்த ஸ்கூல்ல சேரல அவங்கதான்ப்பா அழுகணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு 1 இயர் அப்படி கழிச்சு வந்து அதே ஸ்கூலுக்கு நான் சீஃப் கெஸ்டா போனேன். எங்க அப்பா எப்படி அந்த கேட் வாசல்ல காத்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி அந்த ஸ்கூலே எங்களுக்காக அந்த கேட் வாசல் காத்துட்டு இருந்துச்சு. ஹூ டாக்டர் யூபி சஞ்சனா. நான் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து 5 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன், 3 டாக்டரேட்ஸ் வாங்கியிருக்கேன், 282 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன், ஸ்டேட் மீட்ல 10 கோல்ட் மெடல்ஸ், 2 சில்வர்ஸ் மெடல், பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன், நேஷனல்ல 6th பிளேஸ் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன், அந்த ட்ரஸ்ட் பேர் நாங்கு கரங்கள். அந்த ட்ரஸ்ட்ல என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வர பொன்னாடிகள் வச்சு என்ன போல இருக்க பெண் குழந்தைகளுக்கு பாவர் சட்டையா தச்சு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி யாரும் இல்லாத இறந்து போறவங்கள நானே எடுத்து அடக்க பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சேனல் வச்சிருக்கேன், அந்த சேனல் பேர் தமிழ் கிளவி. நான் வந்து 126 ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காக போயிருக்கேன். அதுக்கப்புறம் சிஎம் சார் கேட்டியும் கவர்னர் கேட்டியும் கிஃப்ட் வாங்கியிருக்கேன். நான் இப்போதான் வந்து ஆப்போடவே கத்துட்டு இருக்கேன். இன்னும் அதுவும் என் குருநாதர் டீச்சர் கையை பிடிச்சி தான் கத்துருக்கேன். இன்னும் நல்லா இருக்கு. நான் வந்து தலைகில அப்செட் டவுன் 4th ரெக்கார்ட் பண்ணுவோம். நிறைய பேர் திட்டினாங்க, ஏன் இந்த குழந்தைய இப்படி மேலே தூக்கி தொங்க விடுறீங்க, பிளட் மேலே போயும், அது மாதிரிலாம் திட்டிருக்காங்க. நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன். என்னோட ஸ்கூல்லலாம் என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, நீ என்ன சாதிக்க போற, இவ்வளோ காயில எழிஞ்சு போற, நீ என்ன சாதிக்க போற அப்படின்னு நிறைய அவமானப்பட்டிருக்கேன். அதே மாதிரி எங்க அப்பா வந்து ஆஃபீஸ்ல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு பொம்பளை போலே காயில எழுப்பி கிரவுண்டு குடிப்போ இவ்வளோ கஷ்டப்பட வைக்கிறிய அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எங்க அப்பா எதுவுமே சொல்லாம வந்துருவாங்க. இது மாதிரி நிறைய அவமானப்பட்டிருக்கேன். நம்ம எப்பவுமே தோத்துட்டா கவலைப்படக்கூடாது. நம்ம தோத்தா ஜெயிக்கணும்னு தோணும், அவமானப்பட்டா சாதிக்கணும்னு தோணும். நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன், அதனாலதான் இவ்வளவு சாதிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம தோத்தா கவலையே படக்கூடாது. இப்ப நம்ம ஜெயிக்கணும்னா குதிரை மாதிரி ஓடணும், ஜெயிச்சதை தக்க வச்சுக்கணும்னா குதிரை விட வேகமா ஓடணும். அடிப்பட்டு கீழே விழுறாங்க இல்லையா, அவங்க தோத்தவங்க அர்த்தம் கிடையாது. அடிப்பட்டு கீழே விழுந்தவங்க திருப்பி எழுந்து நிக்கலனாதான் தோத்தவங்க. என்ன குருநாதர் அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, சஞ்சனா விளைவிலை எழுவேன் விளைவிலை எழுவேன், ஒன்றாய் விழுந்து 9 எழுவேன், விஸ்வரூபம் பெறுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க.